உலகில் தோன்றிய பல லட்சம் மொழிகள் அழிந்து ஒழிந்தது போன்று நம் மொழி அழிந்திருக்கும், ஒழிந்திருக்கும். பிற மொழிகள் வந்து ஆளுமை செய்து கொண்டு இருக்கும். ஆனால் நம்முடைய கலைஞர் போன்றவர்கள் எடுத்த முன்முயற்சி தான் இன்னும் இந்த மொழி அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது. இந்த மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அழியாமல் இருக்கின்ற பல நம்முடைய கலை இலக்கிய பொக்கிஷங்களை பாதுகாத்து வருகின்ற ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழி மட்டும்தான் இன்னும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ஏதோ இங்கு குறுகிய வட்டத்தில் நாம் இல்லை என்று நாம் உணர வேண்டும். இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் வெளி நாடுகளில் ஆட்சி மொழியாக ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த ஆட்சி மொழியாக இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. வேறு எந்த மொழிக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. இந்தியாவுக்கு வெளியே 7 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் தமிழினுடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் தான் தமிழ் ஆட்சி மொழியை தவிர தமிழ் இவ்வளவு உயர் சிறப்பு பெற்ற மொழிக்கு இன்னும் இந்திய அளவில் நமக்கு இன்னும் அங்கீகாரம், இது ஒரு ஆட்சி மொழி என்று கூட யாருமே அங்கீகரிக்கப்படவில்லை. நம்முடைய மாநில அளவில் தான் இந்த மொழி ஆட்சி மொழியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இது உலக அளவில் ஆட்சி மொழியாக அரசாட்சி செய்கின்ற மொழியாக இருக்க வேண்டியது தமிழ். அதற்கு நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் கலைஞர் வழியில் வந்த காரணத்தினால் உடனடியாக கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 ஆண்டு காலம் படைப்பாளிகள், கலை இலக்கியவாதிகள் இவர்களை எல்லாம் ஏன் என்று கேட்பதற்கு கூட ஆளில்லாமல் இருந்ததை நாம் மறந்திருக்க முடியாது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் அவர்களை எல்லாம் அழைத்து பெருமை சேர்க்கின்ற வண்ணம் அவர்கள் படைப்புகளை எல்லாம் வாங்கி கௌரவப்படுத்தி அரசுடைமையாக்கி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பல பேர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய நிலை எவ்வளவு வறுமையில் கூட பல பேர் இருந்திருப்பார்கள். காரணம், அவர்கள் பொருளை ஈட்டவில்லை, இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை அழைத்து கௌரவப்படுத்தி அவர்களுக்கு பொற்களை வழங்குவதோடு அவர்களுக்கு வாழ்வதற்கு வீடு இல்லை என்றால் வீடையும் வழங்கியது இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். உங்கள் சார்பாக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை கௌரவிப்பது மட்டுமல்லாது அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் தமிழ் மொழியை நம்முடைய உயிர் மூச்சாக, உயிர் மொழியாக நாம் அதை நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆகவேதான் இது இந்திய அளவில் ஆட்சி மொழியாக வேண்டும் என்பதும் நம்முடைய உரிமையாக, உரிமை குரலாக தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருந்தாலும் நாம் அந்த இலக்கை எளிதாக பெற்றுவிட முடியாது. இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் முதன் முதலாக ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மறைந்த தலைவர் கலைஞருடைய முயற்சியால் செம்மொழி அந்தஸ்து பெற்றது. இந்தியாவிலேயே முதல் மொழி தமிழ் மொழிக்குத்தான் செம்மொழி அந்தஸ்து பெற்றது. அதன் பின்புதான் பிற மொழிகள் எங்களுக்கும் வேண்டும் என்று கேட்டார்கள். மிக குறைந்த அளவில் பேச்சு வழக்கில் இருக்கின்ற சமஸ்கிருதத்துக்கு ஒட்டிய அரசு 2000 கோடி ரூபாய்க்கு மேல் அதனுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் 10 கோடிக்கு மேல் மக்கள் பேசுகின்ற மொழி, உலகம் முழுவதும் பேசுகின்ற மொழி, உலகில் 7 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருப்பதற்கு 40 கோடி 50 கோடி ரூபாய் தான் தருகின்றார்கள். இன்னும் வேதனையோடு சொல்ல வேண்டியது என்ன என்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தை நாம் படித்திருக்கின்றோம். அதே போல அதற்கு முன்னோடியாக வாழ்ந்த நாகரிகம் நம்முடைய கீழடியிலே இருக்கின்றது, ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. சிந்துச்சமொழி நாகரிகத்திலே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள், அதை கீழடியிலும் சிவகலையிலும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. சுட்ட பானையை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கின்ற எழுத்துக்கள் சிந்துச்சமொழி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்களோ சிவகலையில் நம்முடைய கீழடியில் எடுக்கப்பட்ட அந்த பானை, சுட்ட பானையில் இருக்கின்ற எழுத்துக்களும் ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சுவரிலே சித்திரங்கள் வரைவது போன்று எழுத்துக்கள் வரையப்பட்டிருக்க எழுதப்பட்டிருக்கின்றது. அவற்றையும் நீங்கள் பார்த்தீர்களானால்
சிந்திச்ச மாளிகையில் இருப்பது போன்றே நம்முடைய சிவகலை போன்ற பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களும் அதுபோல் இணை இரண்டும் இணையாக இருக்கின்றது. அதற்கு பல ஒற்றுமைகளும் அதற்கு இருக்கின்றது. சிந்துச்சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துமே நம்முடைய தமிழர்கள் முதல் முதலாக வாழ்ந்த பகுதி சிந்துச்சமவெளி நதிக்கரையில் நாம் வாழ்ந்தோம், அல்லது இந்தியா முழுவதும் நம்முடைய தமிழர் நாகரிகம் இருப்பது இருந்திருக்கின்றது, இருந்ததற்கான அடையாளம் அங்கு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான பொருள். அதைத்தான் ஒன்றிய அரசிலே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் அவற்றை எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதல்ல, உலகம் முழுவதுமே தமிழ் நாகரிகம் இருந்திருக்கு, தமிழர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், தமிழ் கலாச்சாரம் இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் முழுமையாக ஆய்வு செய்து ஒப்பீட்டளவில் தமிழ் நாகரிகம், தமிழருடைய வாழ்க்கை வரலாறு, தமிழர்கள் சிந்துச்சமவெளி பகுதியில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் வந்த பின்புதான் ஒன்றன் பின் ஒன்றாக ஆய்வுகளை எல்லாம் தோண்டி தோண்டி எடுத்தவை எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பாக வைத்ததோடு மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து இந்தியாவினுடைய வரலாறு சிந்துச்சமவெளியில் இருந்து ஆரம்பித்தாலும் தமிழர் நாகரிகம் தான், தென்பகுதியில் பொருளையில் இருந்து அந்த நாகரிகத்தை எழுதினாலும் தமிழர் நாகரிகம் தான் இந்தியாவில் இருக்கிறது என்பதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்டு அதை வியப்படைந்து அதற்காக இப்படிப்பட்ட கலை இலக்கிய பெருவிழாவை நடத்துவதோடு மட்டுமல்ல படைப்பாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது, புதிய படைப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உலகில் தோன்றிய மொழி முதல் மொழி மட்டுமல்ல, உங்களை போன்ற படைப்பாளிகளினுடைய பொக்கிஷமாக எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இலக்கியங்கள் இருக்கின்றது. திருக்குறளை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு அத்தனை வரிகளையும் இரண்டு வரிகளில் சொன்னவர் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள். இப்போதான் நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர், நம்முடைய திராவிட வழியில் வந்த தலைவர்கள் எல்லாம், நாமெல்லாம் ஜாதியால் நம்மை யாரும் பிரிக்க முடியாது, மதத்தால் நம்மை யாரும் பிரிக்க முடியாது, திட்டமிட்டே சில பேர் இந்த செயலில் ஈடுபடுவார்கள், நாமெல்லாம் ஒரே ஜாதி தமிழ் சாதி, தமிழன் என்பதுதான் நமக்கு அடையாளம் என்று அதை மட்டும் முன்னிறுத்திக் கொண்டிருப்பவர்தான் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.